வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பக்ரீத்துக்கு நம்ம வீட்டில் செஞ்ச ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. 3.5 கிலோ மட்டன் பிரியாணி இன்றைக்கி சமைக்கிறோம். நம்ம எப்படி சமைக்கிறோம், என்னென்ன பொருட்கள் எந்த அளவில் போடுறோங்கிற வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் சமைக்கிறது தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். 3.5 கிலோ சமைக்க தேவையான பாத்திரம் வச்சுட்டு, பாத்திரம் சூடானதும் நம்ம இன்றைக்கி கடலெண்ணெய் இதில் சேர்க்குறோம். நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் 1 கிலோவுக்கு 200 ml, 3.5 கிலோவுக்கு 700 ml கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதில் நம்ம நெய் 200 g ஆட் பண்ணுறோம். அதில் 50 ml நெய்யை வந்து எண்ணெயோடு நம்ம ஊற்றிக்கிறோம். நெய்யும் எண்ணெயும் சூடேறினதும் 1/2 கிராம் ஏலக்காய் இதில் சேர்க்குறோம். 1/2 கிராம் ஏலக்காய், 2 கிராம் கிராம், 2 கிராம் இதில் 1 ஏலக்காய் அதில் மட்டும் 1 கிராம் எடுத்துக்கிறோம். அடுத்து வெங்காயம் இதில் சேர்க்குறோம். 1 கிலோவுக்கு 400 g, 3.5 கிலோவுக்கு 1 கிலோ 400 g வெங்காயம். வெங்காயம் புன்னிறமாக நம்ம வதக்கணுங்க. 5 to 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கணும். பாதி புன்னிறமாக ஆயிடுச்சு, இன்னும் நல்லா புன்னிறமாக வதக்கணும். புன்னிறமாக ஆயிடுச்சிங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்க்குறோம். 1 கிலோவுக்கு 100 g, 3.5 கிலோவுக்கு 350 g இஞ்சி, 350 g பூண்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து இதில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். 1 கிலோவுக்கு 10 g, 3.5 கிலோவுக்கு 35 g மிளகாத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். மிளகாத்தூள் நம்ம முதல்லையே சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சிகப்பு கலர் கூடுதலாக கிடைக்கும். பிரியாணி தம் போடுறப்ப கலர் பவுடர் நம்ம சேர்க்க தேவையில்லை, இந்த கலரே போதுமானது, பிரியாணியில் கலராக இருக்கும். இது நல்லா 5 நிமிஷம் வதக்கின பிறகு நம்ம அடுத்து இதில் நம்ம தக்காளியை நம்ம சேர்க்குறோம். தக்காளி பார்த்திங்கன்னா வெங்காயம் அளவே தான், 1 கிலோவுக்கு 400 g, 3.5 கிலோவுக்கு 1 கிலோ 400 g தக்காளி நம்ம இதில் சேர்த்து தக்காளி கல்லா கரையிற வரைக்கும் 5 to 7 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிறோம். இதுக்கு அடுத்து இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணணும். உப்போட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 35 g கல் உப்புங்க. ஸ்பூனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஸ்பூனு, இதில் 3.5 கிலோ தேவையான உப்பு போட்டிருக்கிறோம். கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க. நம்ம கடையில் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம இதில் உப்பு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு வதக்கின பிறகு அடுத்து மல்லி, புதினா, பச்சை மிளகாய், தயிர், கறி இதை சேர்க்குறோம். மல்லி பார்த்திங்கன்னா 1 கட்டு, மல்லி புதினா 1 கட்டு, பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 4 நம்பர், 10 g. நம்ம வந்து 3.5 கிலோவுக்கு 15 நம்பர் போடுறோங்க. மல்லி, புதினா, பச்சை மிளகாய். அடுத்து தயிர் இதில் சேர்க்குறோம். தயிர் பார்த்திங்க அப்படின்னா இதில் 1/2 லிட்ரு சேர்க்குறேன். 3.5 கிலோவுக்கு 1/2 லிட்ரு தயிர் நம்ம இதில் சேர்க்குறோம். நம்ம கடையில் வாங்குகிற பாக்கெட் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு சில தயிர் புளிப்பு கம்மியாக இருக்கும். அப்படி புளிப்பு கம்மியான இருக்கிற தயிர் நம்ம ஊற்றுறப்ப நம்ம இதில் லெமன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அதனால் லெமனும் இதில் ஆட் பண்ணுற மாதிரி வரும். தயிர் ஊற்றியாச்சு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது மட்டன் 3 கிலோ. நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மட்டனையும் இதில் சேர்த்துக்கிறோம். மட்டன் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலாவோட வதக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த பிரியாணின்னு ஆக்கிறப்ப எல்லோரும் பிரியாணி மசால் அப்படிங்கிறது நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இதுக்கு பிரியாணி மசாலுங்கிறது நம்ம தனியாக வாங்கலைங்க. நம்ம ஆரம்பத்தில் சொன்னல, 1 கிராம் பட்டை, 1 கிராம் ஏலக்காய். அப்போ 3 கிலோவுக்கு 3 கிராம் பட்டை, 3 கிராம் ஏலக்காய் தனியாக எடுக்கணும். எடுத்து அதை தூளை அரைச்சி நம்ம நல்லா வதக்குறோம் பார்த்திங்களா. ஒரு 5 வதக்கின பிறகு இதில் நம்ம அந்த தூளை இதில் இப்போ ஆட் பண்ணுறோம். அதுதான் பிரியாணி மசால்னு சொல்கிறதுங்க. பொதுவாக மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா கறி வேகிறதுக்கு 20 to 40 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். நம்ம அதனால் இதில் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம 20 நிமிஷம் வேக வைக்கணும். தண்ணின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம துளசி அரிசி நம்ம எந்த பாத்திரத்தில் அளக்குறோமோ அந்த பாத்திரத்தில் உள்ள 1/1 ml தண்ணி எடுத்து அதில் கால்வாசி தண்ணி அதில் ஊற்றி நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டு நம்ம பாத்திரத்தை மூடி 20 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணுங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இடையில ஒரு கிண்டி கிண்டிக்கணும். அதுமாரி மூடி நம்ம வச்சாச்சு, இடையில ஒரு கிண்டி கிண்டிட்டோம். இப்போ 20 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து நம்ம ஒரு மட்டன் பீஸை நம்ம இதில் நம்ம செக் பண்ணுறோம், கறி வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். வேகலை, மட்டன் வெந்திருந்தால் ரெண்டாக உடையுங்க. இப்போ இந்த மட்டன் செக் பண்ணுறப்ப சுடும் அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு சின்ன கிண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கறியை தண்ணியில் போட்டுட்டு கூட நீங்கள் அழுத்தி பார்க்கலாம். அடுத்து ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே நம்ம இதை கொதிக்க விட்டுட்டு
திருப்பி நம்ம இன்னொரு பீஸ் எடுத்து நம்ம செக் பண்ணுறோம். பாருங்கள் நம்ம இந்த கடைசி கறி வந்துருச்சு. நம்ம இந்த இன்றைக்கி 3.5 கிலோ பிரியாணியில் 3 கிலோ போட்ட கறி பார்த்தீங்கன்னா 35 நிமிஷம் எடுத்துக்கிச்சிங்க. கறி நல்லா வெந்த உடனே நம்ம லெமன் சாறு, 2 பழத்தோட லெமன் சாரை மீதில் சேர்த்துக்கிறோம். புளிப்பு பத்தல அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம கால்வாசி தண்ணி ஊற்றிட்டு மிச்சம் தண்ணி வச்சுருந்தோங்கள அந்த தண்ணியை பூரா நம்மளை இப்போ இதில் ஊற்றிக்கணும். மிச்சம் இருக்கிற தண்ணியை பூரா ஊற்றியாச்சு. அவ்வளோ நம்ம தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டணும். தண்ணியை ஊற்றி கிண்டிட்டு நம்ம இதில் இப்போ உப்பு புளிப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணணும். கரெக்டாக இருக்குங்க. நம்ம இதை மூடி போட்டு மூடி ஆனால் நல்லா உலை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் உலை கொதிக்குது. இப்போ நம்ம 3.5 கிலோ துளசி அரிசி எடுத்து கழுவி அதை வச்சுருந்த அரிசியை நம்ம இதில் போடுறோம். அரிசியை கழுவுன அரிசியை வந்து நீங்கள் ஒரே பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி வச்சுட்டு ஒன்றா போடுறது நல்லது. நம்ம பிட்டு பிட்டாக தான் போடுறோம், ஒரு 2-3 வாட்டியாக போடுறேன். இதுமாரி போடக்கூடாதுங்க. நம்ம அரிசியை பூரா போட்டுட்டு இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிண்டு கிண்டணுங்க. நம்ம அரிசியெல்லாம் போட்டாச்சு. இது பாருங்கள் நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஒரு கிண்டு கிண்டணும். நம்மளுக்கு இந்த அரிசியும் நம்ம ஊற்றின தண்ணியும் ஒரு லெவல் வர வரைக்கும் நம்ம இதை 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கிண்டணுங்க. கிண்டுறப்போ பொறுமையாக கிண்டணும். நம்ம வேகமாக கிண்டினிங்கன்னா அரிசி உடையும். அப்படி நம்ம எப்போ தண்ணி கம்மியாகுதோ அப்போ நம்ம தம் போடணும். அப்புறம் ஒரு கிண்டியாச்சு, நம்ம மூடிடுறோம். பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி நல்லா இதை கிண்டுறோங்க. ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு மூடி வைக்கணும். நம்ம வீடியோ எடுக்கிறதுனால நம்ம மூடலை. ஆக்சுவலாக நீங்கள் மூடிக்கலாம், மூடாமல் வச்சுக்கலாம். பாருங்கள் அடுத்து இன்னொரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இன்னொரு வாட்டிக்கு நம்ம கிண்ட போகிறோம். பாருங்கள் அடுத்து 5 நிமிஷம் கழித்து நம்ம கிண்டுறோம். ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி தண்ணி அரிசி வந்து ஒரே லெவலாக ஆயிடுச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம தம் போட போகிறோம். நம்ம இந்த பிரியாணி ஆக்கிற சட்டிக்குன்னு ஒரு மூடி இருக்கும். அந்த மூடி பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக உட்காந்துச்சு அப்படின்னா வெயிட் வைக்க தேவையில்லை. இந்த மூடி பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் இருக்கிறதுனால கேப் இருந்துச்சுங்கனால நம்ம அரிசி கழுவுன பாத்திரத்தில் நார்மல் வாட்டரை ஃபுல் பண்ணி நம்ம தம் போட்டாச்சு. இப்போ தம் போட்ட உடனே நம்ம இருக்கிற அந்த அனலை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். மிதமான அனலில் நம்ம எல்லாம் நம்ம தம் போடணுங்கிறதுனால நார்மலாக இருந்த அனலை கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. பாருங்கள் அனலை குறைச்சிட்டு 25 நிமிஷத்துக்கு நம்ம அப்படி தம்மிலே இருக்கணுங்க. 25 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி தம்மில் பார்க்கணுங்க. அதனால் குறைச்சிட்டோம். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்கலாம், இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பர், பக்காவாக நம்மளுக்கு தம் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளுக்கு எந்த தண்ணி இல்லை, பக்காவாக தம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல நெய் கொஞ்சம் மிச்சம் இருக்குதுன்னு சொல்லி, அந்த நெய்யை இப்போ மேலால் அப்படியே ஊற்றிட்டு ஒரு மல்லித்தலை கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சுருந்தேங்க. அந்த மல்லித்தலையும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மேலால் தூவணும். நம்ம இதுக்குன்னு வாங்கின மல்லித்தலையில் கொஞ்சமாக எடுத்து மேலால் தூவிட்டு அதுக்கு பிறகு நம்ம தம்மு உடச்சிங்க அப்படின்னா இன்னும் அந்த பச்சை மல்லத்தில் போட்டதுக்கு இன்னும் லைட்டாக நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே தம் போட்ட மேலே இருக்கிற ரைஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக ஹார்டாக இருக்கும். அப்படி நம்ம மேலால் உள்ள அந்த ரைஸை மட்டும் அப்படி கிண்டி விட்டிங்கன்னா அடி ரைஸ் மேலே வந்துடும். மேலே உள்ள ரைஸ் இந்த அனலில் போய் எல்லா டோட்டலாக சாஃப்டாக ஆயிரும். அப்போ தான் 4 சைடும் மேலே மட்டும் ஒரு கிண்டி கிண்டிட்டு உங்களுக்கு முடிஞ்சிருச்சிங்க தம். பாருங்கள் 3.5 கிலோ மட்டன் பிரியாணி ரெடி, பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதில் நம்ம ஒரு பேசனில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றவங்களுக்கு பரிமாற வேண்டிதாங்க. ஓகே நண்பர்களே, நான் சொன்ன மெத்தேடில் நீங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நம்ம சேனலில் ஆடியோ சம்மந்த வீடியோ போட்டிருந்தேன், சப்போர்ட் பண்ணிங்க. குக்கிங் வீடியோவும் போடுவேன், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.